வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம். மத்திய சிஏஜி அறிக்கை ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு ஏழு அஸ்திரம் பாஜக அரசின் மீது தொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏழு அதிசயங்கள் மாதிரி ஏழு அஸ்திரம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பல்வேறு துறைகளில் ஒன்றிய பாஜக அரசு செய்த ஊழலை வந்து பட்டியலிட்டிருக்காங்க. அது ஏற்கனவே கடந்த காலத்தில் வந்து நம்ம அந்த டெல்லி டு ஹரியானா அந்த ஹைவேஸில் நடந்த ஊழல் பற்றி நம்ம விரிவாக பேசியிருந்தோம். இன்றைக்கு கூடவே ஏழு விஷயத்தை வெளியே வந்திருக்கு. அந்த ஏழு விஷயத்தில் என்னென்னா, ஒவ்வொன்றை பற்றி கொண்டு விரிவாக அதை பற்றி பேசணும் விருப்பப்படுறேன் இந்த நேர்காணலில். பாரத் மாலா திட்டம் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நகரங்கள், முக்கியமான ஏர்போர்ட் வழித்திட்டங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். அது சாலை அமைக்கும் திட்டம். அதில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு 15 கோடி ரூபா அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்ட நிதி. ஆனால் 32 கோடி ரூபா வரை செலவாயிருக்கு அப்படிங்கிறது சிஏஜி அறிக்கையில் வெளியே இருக்குது. கிட்டத்தட்ட அதில் பல லட்சம் கோடியிலிருந்து ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அந்த 6,742 அது இல்லை, அது வேறு இல்லாமல் இது அது வேறு. அந்த அந்த 6,700 கோடி ஊழல்ங்கிறது வந்து டெல்லி டு ஹரியானா நடந்த அந்த அந்த 29 கிலோமீட்டருக்கு அது மட்டும் அது மாத்திரம். இது பாரத் மாலத்திட்டங்கிறது இது வேறு. இதில் நடந்த ஊழல்ங்கிறது 15 கோடிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் 32 கோடி செலவாயிருக்குங்கிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது அந்த பிடபிள்யூடிங்கிறதே வந்து ஜென்டில்மேன் அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது, சங்கர் எடுத்த படம். அதில் வந்து எப்படி அமைச்சர்கள்லாம் அதிகாரிகள்லாம் ஊழல் பண்ணுறாங்கங்கிறத அதில் அந்த படத்தில் வரும். அதில் அந்த ஒரு அமைச்சருடைய மனைவி சொல்லுவாங்க, நாங்கள் வந்து என்ன கல்வி அமைச்சராக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி அட்மிஷனில் என்ன மெடிக்கல் காலேஜ் அட்மிஷனில் காசு வந்தால் தான் உண்டு, நாங்கள் என்ன பிடபிள்யூடி மினிஸ்டராக நினச்ச போதெல்லாம் லஞ்சம் வாங்குறதுக்கு அப்படின்வாங்க. அந்த பொதுப்பணித்துறைங்கிறதே வந்து சம்பாத்தியத்துக்காக உள்ளது தான். அதில் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ரோடு போடுவாங்க, அப்போ தான் அந்த ரோடை ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. ஒரு 10 நாளில் ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டோ யாரோ வந்து ஒரு வாட்டர் போர்டோ வந்து அந்த ரோடை பள்ள வெட்டுவாங்க. எதுக்காகன்னா, உடனே அந்த ரோடு சேதம் ஆகும், மறுபடியும் இன்னொரு தடவை அந்த ரோடு போடுறதுக்கு. இது ஒரு காலத்தில் நடந்தது. அதுக்கப்புறம் வந்த சமீப காலமாக வந்த நம்முடைய மாண்புமிகு கட்சிகள்லாம் வந்தது பிறகு, நான் ஆவடியில் குடியிருந்தேன், அந்த ஆவடிக்கு ஒரு அமைச்சர் இருந்தார். ரோடு போடுவாங்க, அந்த அந்த இது ரோட் ரோலர்லாம் வந்து எல்லாம் இது பண்ணும். அதாவது ரோடு தார் ரோடு போடுறதா இருந்தாக்கா என்ன பண்ணுன்னா, அந்த தார் இருக்கிற தாரை வலித்து எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் பள்ளம் தோண்டி அதுக்கு மேலே கற்களை போட்டு அதுக்கு மேலே இதை தாரை ஊற்றி அதுக்கப்புறம் ரோட் ரோலரை போட்டுறது தான் ரோட் ரோ போட வேண்டிய இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இருக்கிற தாரை எடுக்கவே மாட்டாங்க, லேசாக அப்படி ஓட்டிட்டு அது மேலே அப்படி பன்னீர் தெளிக்கிற மாதிரி தாரை தெளிச்சிருவாங்க. பார்த்தா பளபளான்னு இருக்கும். ஒரு மழை தான், ஒரு மழை வேண்டியதில்லை. நாமளே சின்ன பசங்க 10 பேர் சேர்ந்து யூரின் பாஸ் பண்ணாங்கன்னா அதுலேயே அதை அடிச்சுட்டு போடும். ஒரே நாள் ரெண்டே நாள் நான் இருந்த ஏரியாவில் ரோடே கிடையாது. அப்புறம் நான் வந்து அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட பிடிச்சி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ரோட்டில் மாடு படுக்குது, அந்த மாடு பள்ளத்துக்குள்ளார் இருக்குது தார் ரோட்டில், அது மாடு முதுகு மாத்திரம் தான் தெரியுது, கொம்பு தெரியுது, அதை வச்சு தான் மாடு உள்ளே இருக்குது, அந்த அளவுக்கு பெரிய பள்ளமெல்லாம் இருக்குதுன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். அது கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போயிடுச்சு போட்டிருக்கு. பெரிய லெவலுக்கு போன உடனே நான் கூடியிருந்த அந்த ரோடு மாத்திரம் பள்ளம் வெட்டப்பட்டு ஒரு அடி பள்ளம் வெட்டி அதுக்கப்புறம் பெரிய கற்கள் 3 அடுக்கு போட்டு அதுக்கப்புறம் தார் போட்டாங்க. அந்த ஒரு ரோடு மாத்திரம், மற்ற ரோடெல்லாம் வழக்கப்படி. இப்படி இன்னொருத்தர் இருந்தார், அவர் இப்போ அமைச்சராக தான் இருக்கிறார். ரோடுகளே போடாமல் போட்டதாக கணக்காட்டினார். இதெல்லாம் அந்த பிடபிள்யூடிங்கிறதே வந்து சம்பாத்தியத்துக்காக உள்ளது. இவங்க டாஸ்மாக் கீஸ்மாகங்கிற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பிடபிள்யூடி. அதில் தான் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து பிடபிள்யூடி மினிஸ்டராக இருந்தார். என்ன பண்ணார்னு தெரியாது. அப்புறம் அங்கே அப்போ ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு சாலைகளை பற்றி பேசும்போது டிடிவி தினகரன் சொன்னார், அம்மா ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து தொடர்ந்து அவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கார், அவரே இதை பற்றி பேசுகிறாருன்னார். எதிர்கட்சி ஆனபோது சொன்னபோது தான் பழனிசாமி ஓ நாம தான் மினிஸ்டருக்கு இருந்தால் அவருக்கு, ஏன்னா வழக்கமாக அவர் அப்படி தான் இருப்பார். ஏன்னா இங்கே அவர் மீது அந்த டெண்டர் முறைகேடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இங்கே வரலன்னா தான் ஆச்சரியம், ஏன்னா அவருடைய சம்பந்தி தானே பிடபிள்யூடி கான்ட்ராக்டர். சேலத்துக்கு போங்க, என்ன தேவை இருக்குதோ இல்லையோ, நூற்றுக்கணக்கான பாலங்கள் இருக்குது, என்னன்னே புரியாது, அந்த அளவுக்கு பாலங்கள் இருக்குது.
எதுக்காக காட்டினாங்கன்னு தெரியாது, எந்த ரோட்லேருந்து எங்கே போகுதுன்னு யாருமே தெரியாது. அந்த மாதிரி பாருங்க, பிடபிள்யூடி துறையே அது தான். அதனால தான் அந்த சிஏஜி அறிக்கையில் அதில் ஊழல் இருக்குதுன்னு சொல்கிறத வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் சம்பாதிக்கிறது தான், அது அந்த டெண்டர் அந்த கான்ட்ராக்டருக்கு தான் கட்சியில் சேர்றதவனே முக்கியமாக அதுக்கு சேர்றவன் தான். பிடபிள்யூடி தான் மெயின் இன்கம், மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஏதாவது ஒரு காரணம் காட்டி இருக்கிற கட்டடத்தை இடிக்க வேண்டிய கட்ட க என்ன இல்லாத கட்டடத்தை உருவாக்குறது கட்டினதாக சொல்கிறது பல வகையில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறை பிடபிள்யூடி. அது எல்லா காலத்துலேயுமே உண்டு, எல்லா நாட்டிலையுமே உண்டு. ரொம்ப ஒரு முக்கியமான அடுத்த விஷயத்தை இந்த சிஏஜி அறிக்கை கேள்வி உட்படுத்தியிருக்கு. குறிப்பாக என்ன அப்படின்னா, அயோத்தியினுடைய அந்த ராமர் கோயிலினுடைய அயோத்தியினுடைய மேம்பாட்டு வளர்ச்சிக்காக, அந்த நகரத்தினுடைய மேம்பாட்டு வளர்ச்சிக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை வந்து மலிவான விலைக்கு வாங்கி ராமர் கோவில் அறக்கட்டளைக்கு கூடுதலான விலைக்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிறத சிஏஜி அறிக்கை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து அயோத்திங்கிறது அது அவங்களுடைய ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்டாக அந்த அந்த நகரத்தை பார்க்குறாங்க, அந்த கோவிலெலாம் பார்க்குறாங்க. பட் அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வேணுங்கிற அந்த லேண்டு கொடுக்குறதா இருக்கட்டும், பிறகு அதுக்கான விஷயங்களையும் வந்து அந்த அறக்கட்டளைக்கு கூடுதலான விலைக்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிறத அந்த அறிக்கையில் வெளியே. அறக்கட்டளை யாருது? அறக்கட்டளை ராமர் கோவில் அறக்கட்டளைங்கிறது அந்த தனியாக நட அதாவது ஆர்எஸ்எஸ் காரர் பாஜகனர் அவங்க நடத்தக்கூடிய அறக்கட்டளை. அவங்களுக்கு தான் அந்த நஷ்டம் போய் சேரும். அப்படி இல்லை, நிலத்தை வாங்குற நிலங்கிறது கவர்மெண்ட் தானே வாங்கியிருக்காங்க, கவர்மெண்ட் கொடுத்து குறைஞ்ச விலைக்கு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அவங்க அதிக விலைக்கு அறக்கட்டளைக்கு விற்று அந்த பணம் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்கும். ஆமாம், அது ஊழல்னு சொல்ல முடியாது. இல்லை, இவங்க என்ன அதில் என்ன கேள்விக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த நிலத்தை வந்து அங்கே விற்றது அப்படிங்கிறதே வந்து இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறாங்க. நிலத்தை ஆக்கிரமிச்சாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். மிரட்டி அந்த நிலத்தையெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்றது தான் நான் கேள்விப்பட்டது. அதனால் அந்த மாதிரி இருந்தால் அது ஊழல். மற்றபடி ஒருத்தரோட மலிவாக வாங்கி இன்னொருத்தருக்கு அதிக விலையில் விற்குமோ அந்த பணம் அரசாங்கத்துக்கு தான் வருது, அது ஊழல்னு நம்ம எப்படி சொல்லணும். ரெண்டாவது வந்து டெண்டர்களை ஒதுக்குறது அப்படிங்கிறது வந்து டெண்டருக்கு நாமினேஷனும் இல்லாத அதாவது தகுதியே இல்லாத நபர்களுக்குலாம் டெண்டர் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். பிடபிள்யூடி அதுதானே முக்கியமே. என்ன எனக்கு என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியாது. உங்கள் கூட உட்காந்துட்டு காப்பியெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்துருப்பேன். உங்கள் பேரில் நான் டெண்டர் எடுத்துருவேன், நான் என் பேரில் டெண்டர் கொடுத்துருவீங்க. கேட்டாக்கா நான் தான் அஸ்வான் டேம் கட்டினது, பக்ரானங்கல் டேம் கட்டினது, நைல் நதியில் இருக்கிற டேம் கட்டினதெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவோம். அப்படி தான் பினாமிகள் தான், இவங்களே தான். இது எல்லா காலத்திலையுமே உண்டு. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருந்த காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவரை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. அவருக்கு உறவினர் தான் ஒரு பெரிய பில்டர்ஸுங்கிற பேரில் வச்சுருந்தார். அவருக்கு தான் எல்லா கான்ட்ராக்டும் கொடுத்தாங்க. சென்னை நகரத்தில் இருக்கிற மிகப்பெரிய கட்டடங்கள் பூராமே அவர் பேரில் தான் கட்டப்பட்டது. அப்புறம் அது எல்லா காலத்திலுமே உள்ளது தான். இப்போ பிடபிள்யூடிங்கிறதே வந்து கொள்ளடிக்கிறதுக்குன்னு உள்ள ஒரு இது இல்லை. அதை தான் நான் தான் சொன்னேன், தேவையில்லாத இடத்துல கட்டி காசு எடுக்கலாம், கட்ட வேண்டிய இடத்துல கட்டாமல் காசு எடுக்கலாம், எல்லா வகையிலும் காசு எடுக்கலாம். தார் டின்ல மாத்திரம் 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க, வெறும் தார் டின்ல மாத்திரம், ரோடே போடாமல். இப்போ இந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்துட்டுருக்கு. குறிப்பாக வந்து ஒரு 5 சுங்கச்சாவடிகளை எடுத்து சிஏஜி ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த 5 சுங்கச்சாவடிகளில் மட்டும் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அந்த அமைப்பானது அந்த ஆணையத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பொதுமக்கள்கிட்ட அவங்க வசூலித்த அந்த தொகை அப்படிங்கிறது 132 கோடி ரூபா வந்து முறைகேடான வகையில் வசூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஏற்கனவே பெரிய ரகடையெல்லாம் நடந்தது, சுங்கச்சாவடியை எடுக்கணுன்ற அளவுக்கு இருந்தது. அவங்க கோர்ட்டே சொல்லிச்சு, நீதிமன்றமே சொல்லிச்சு, நீ சாலையே பராமரிக்காமல் நீ எப்படி காசு கேட்குறேன்னு. அதில் என்ன வேடிக்கைன்னா சிங்கிள் ரோடாக இருக்குது, டபுள் ரோடுக்கு சுங்கச்சாவடி போட்டால் கூட போகிறோம், சிங்கிள் ரோடு ஒரே பாதையில் எதிர் எதிர் வண்டி போகிற ரோடு, அதில் சுங்கச்சாவடி அது கூட சுங்கச்சாவடி வச்சு காசு வாங்கலான். அது அதில் பெரிய ஊழல் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அது அந்த ஃபாஸ்டாக்னு அந்த இது வந்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுன்னாங்க. அது எல்லா இடத்துலையுமே அது இருக்கிற மாதிரி தெரியல. அதையும் தாண்டி இந்த மாதிரி ப்ரைவேட் கார்ஸ் இதெல்லாம் போச்சுன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. லாரிகள் பஸ்ஸுங்க அதெல்லாம் போச்சுன்னா கூந்து விளையாடிடுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து அந்த சுங்கச்சாவடிகள் அந்த வசூலிக்கிறது அப்படிங்கிறது கடும் சர்ச்சைக்குள்ளான விஷயமா இருக்குது. அரசியல் கட்சி பலர் கூட அதை பற்றி கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பாக வந்து அந்த 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறையை தாண்டி இந்தியாவிலே கூடுதலாக தமிழ்நாட்டில் தான் அதிகமான சுங்கச்சாவடிகள் இருக்கிறதெல்லாம் வந்து வெளியிட்டிருந்துருக்காங்க. சில சுங்கச்சாவடிகள் அடித்து ஒடுக்கப்பட்ட சம்பவங்கள் நம்ம அண்மையில் பார்த்தோம். இது ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட விதிமுறையை மீறி சுங்கச்சாவடிகள் இருக்கிறது ஒன்று, இதுவே அதிகபட்ச தவறானது ஒன்று பார்க்கப்படுது. கூடவே அப்பப்போ அந்த சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்வு அப்படிங்கிறது இன்னும் உயர்த்தி உயர்த்தி மக்கள்கிட்ட வசூல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்கு. பட் இந்த விஷயங்கள்லாம் இப்படி ஒரு தமிழ்நாட்டு இப்படி இருக்கும்பொழுது இப்போ சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்க இந்த விஷயமும் கூட 5 சுங்கச்சாவடியிலே அவங்க அந்த இந்த ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போ இந்தியா முழுவதும் அத்தனை சுங்கச்சாவடி ரைடு எடுத்திருந்தா எவ்வளோ விஷயங்கள் வெளியே அதில் பல கோடி ரூபாய் வருஷமாக வருமானங்கிறாங்க. பிடபிள்யூடி தூக்குற அளவுக்கு அதில் வருமானங்கிறாங்க. அப்படி பூந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதோ தமிழ்நாட்டில் நீங்கள் பெங்களூர் போகணுன்னு நினச்சிங்கன்னா
விமானத்தில் போனீங்கன்னா சீப்பு. ஏன்னா விமான கட்டணம் வந்து இது காரில் போகிறத விட, ஏன்னா அத்தனை சுங்கச்சாவடியை நீங்கள் கடக்கணும். ஒரு ஒரு இடத்துல ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் 10 அடிக்கு ஒரு சுங்கச்சாவடி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ நிஜமாகவே சுங்கச்சாவடி கவர்மெண்ட் போட்டுச்சா இல்லை இவனுங்களே தூக்கி காட்டி விட்டாங்க, அந்த அளவுக்கு சந்தேகம். ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்துகிறாங்க, நிறுத்தி இது பண்ணுறாங்க. ஃபாஸ்டாக்னு கட்டியிருந்தால் கூட கொஞ்ச நேரம் நிறுத்தி கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் மிரட்டினாக்கா கொடுத்தா தான் விடுவேங்கிற மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது அதாவது அந்த ஃபாஸ்டாகெல்லாம் கொண்டதுக்கு பிறகு அதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோடை நீ பராமரிக்கிறியாங்கிறது தான் கேள்வி. இப்போ அமெரிக்காவில் சுங்கச்சாவடி பெரிய பிரச்சனை. அங்கே போனீங்கன்னா நான் நியூயார்க் டு வாஷிங்டன் காரில் போகிறேன், ஏறத்தாழ 600 மைலுக்கு மேலே அது எக்கச்சக்கமான சுங்கச்சாவடி. நியூயார்க் நெருங்க 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 சுங்கச்சாவடிகளாக வந்துக்கிட்டு இருக்கும். அது ஆனால் அந்த ரோட்டில் நீங்கள் படுத்து தூங்கலாம், படுக்க போட்டு படுத்து தூங்கலாம், சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பல 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 பலன்னு இருக்கும், அவ்வளோ மெயின்டெனன்ஸ். அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் நமக்கு தோணுது, அவன் கேட்கும்போது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. இங்கே அப்படி இல்லையே. உங்களுக்கு ஹைவேஸில் இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்குதுங்கிறது, இப்போ சமீபத்தில் தஞ்சாவூர் இந்த பக்கமெல்லாம் போயிருந்தேன், சாலைகள்லாம் அழகாகவே இருந்தது, நல்லாவே இருந்தது. நம்ம ஹைவேஸில் சாலைகள் நல்லாவே இருந்தது. ஆனால் இந்த சுங்கச்சாவடி அவங்க கேட்குற அளவுக்கு அந்த சாலைகள் பராமரிக்கப்படுகிறதாங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த சிஏஜி அறிக்கைங்கிறது ஏற்கனவே வந்து இந்த டெல்லி டு ஹரியானா அங்கே நடந்த 29 கிலோமீட்டர் அந்த ஊழல் அப்படிங்கிறதும், பிறகு பாரத் மலை திட்டத்தில் பல ஊழல் அப்படிங்கிறதும், பிறகு சுங்கச்சாவடியில் நடக்கிற ஊழல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிஏஜி அறிக்கை அமலப்படுத்தியிருக்கு. இது குறித்து மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ரொம்ப டீப் செலக்டாக இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக அவங்க நோக்கி தான் அவங்க அவர் மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு வச்சாங்க, இப்போ நாடாளுமன்றத்திலேயே வச்சாங்க. அதாவது அமளிக்கு மொழி பண்ணி பதில், அவங்க தான் எதுக்குமே பதில் சொன்னது இல்லையா, எந்த கேள்விக்கும் பதிலே கிடையாது. கத்தி 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 உடனே ஓம் பிர்லான்ற ஒரு நல்ல அவர் தான், அவர் பேர் ஓம் பிர்லா தானே பேர், அவர் உடனே ஹவுசி ஜட்ஜாண்டு டில் லஞ்சு ஹவுசி ஜட்ஜா டில் டுமாரோ ஹவுசி ஜட்ஜா சைன் டே முடிஞ்சு போச்சு, 3 கோடி ரூபா வாங்கிட்டு போயிடுறாரு சம்பளம், அவ்வளோதானே. அப்போ என்னைக்கு நாடாளுமன்றம் நடந்தது, என்னைக்கு இவங்க பதில் சொன்னாங்க, எந்த அமைச்சர் வந்து எந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு கூட மோடி ஒன்றும் பதில் சொல்லலையே. மணிப்பூரை பற்றி போட்டாக்கா ஜெயலலிதா சேலை பிடிச்சி எடுத்தாங்கன்னு பேசுகிறாங்க. அதை அதில் கூட பாருங்கள், ஜெயலலிதாங்கிற ஒரு ஐயங்கார் சேலையை பிடிச்சி எடுத்தது வந்து மாமி நிர்மலா மாமிக்கு அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அதே சமயத்தில் மணிப்பூரில் இருக்கிற பட்டியலத்தை சேர்ந்த குடி பழங்குடி மக்கள் வந்து நிர்வாணப்படுத்தப்பட்டது வந்து அந்த மாதிரி இது இல்லை. ஆமாம், எங்கள் ஆட்சியில் அவங்களாம் நிர்வாணப்படுத்துவாங்கிற மாதிரி தான் அவங்க டிக்ளேர். ஸ்டாலின் கூட அந்த கேள்வி தான் கேட்டார், எப்போ நடந்த பிரச்சனை நீங்கள் பேசுகிறீங்களே, இங்கே மணிப்பூர்லேருந்து நிர்வாணப்படுத்தப்படுத்திருக்காங்களே, இதை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க. அவங்க பழங்குடி, அவங்கள நிர்வாணப்படுத்துறது தான் பாஜகவினுடைய லட்சியம், அவங்களுடைய சங்கிகளுடைய இதே அது தானே. பார்ப்பனர்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. அதனால் அந்த அந்த ஜெயலலிதாவுடைய சேலை முந்தானியை பிடிச்சி எடுத்தது மிகப்பெரிய குற்றமாக நிர்மலாவுக்கு தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் இவங்க கட்சிக்கார இவங்களுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் கீழே இருக்கிற போலீஸினுடைய இதில் வந்து போலீஸுக்கு வந்து இழுத்துட்டு வந்த பெண்களை நிறுத்தி அவங்களுடைய நிர்வாணப்படுத்தி கற்பழிக்கப்பட்டது நிர்மலா மாமிக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியல. இப்போ இந்த விஷயத்தை பற்றி கூட பலர் கேள்வி எழுப்புனாங்க. அன்றைக்கு வந்து நீங்கள் வந்து லண்டனில் ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் அப்போ வந்து அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் இல்லவே இல்லை. நீங்கள் வந்து இப்போ அதை பற்றிலாம் பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நேற்றைக்கு அவங்க ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்தில் தினமணி, தினத்தந்தி, தினமலர், பிறகு டைம்ஸ் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு சேனலில் செய்தி பல்வேறு செய்தித்தாள்களை வந்து அந்த அந்த சம்பவம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ட்விட்டரில் அவங்க பதிவில் போட்டிருக்காங்க. அன்றைக்கி நான் வெளிநாளாக தான் நீங்கள் சொன்னீங்களே இந்த செய்தியில் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து அந்த செய்தியின் மூலமாக சொல்ல வராங்க. எதுனா என்ன சார் அந்த விஷயத்த, அவங்க ஜாதிகாரர் மேலே அவங்களுக்கு இருக்கிற அபிமானம் அதை அவ்வளோ தேடி பிடிச்சி வச்சுருக்காங்க. ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்ததுங்கிறது வந்து பேப்பரில் தான் இவங்க பார்த்துருக்காங்க. அந்த பேப்பர் நேர்மையாக போட்டுச்சுன்னு உங்களுக்கு இப்படி தெரியும். இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு செய்தி வெளியிட்டுச்சு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு செய்தி வெளியிட்டுச்சு, தினமலர் ஒரு செய்தி வெளியிட்டுச்சு. தினமலர் விட்டுருங்க, அது அவங்க ஜாதிகார பத்திரிக்கை, அது அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஹிந்து பத்திரிக்கை ஒரு மாதிரி வெளிச்சு, ஹிந்து பத்திரிக்கைலாம் அது பெரிய செய்தியாகவே போடலையே. ஜெயலலிதா தாக்கப்பட்டாருங்கிற செய்தி அன்றைக்கி இருந்தது, அது உண்மை. அதை தாக்கப்பட்ட அதில் எனக்கு எப்படி தெரியும்னாக்கா, நானும் கேள்விப்பட்டது தான், இப்போ கண்ணால் பார்க்கல. எங்கள் அண்ணன் ராஜாராம் தான் அவங்கள அந்த கண்டன பேரவை நடத்தும் போது ஜெயலலிதாவை ஜீப்பில் வச்சு எங்கள் அண்ணன் ராஜாராம் தான் அந்த ஊர்வலத்தில் கூட்டிக்கிட்டு போனார் ஜெயலலிதா தாக்கப்பட்ட போது. அது ஒரு சம்பவம். அது அன்னைக்கு நடந்தது அந்த அம்மாவுடைய சேலை முந்தானியை பிடிச்சி இழுத்தது தான். மணிப்பூரில் நடந்தது என்ன, பட்டியலினத்தை சேர்ந்த பெண்களை போலீஸ் வந்து பிடிச்சி கொடுத்து அவுத்து போடுங்கடா நிர்வாணப்படுத்தி, முதலமைச்சருடைய போலீஸ் அவருடைய மேற்பார்வையில் நடந்த விஷயம், அதையும் இதையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க.
பட்டியலின பெண்களாக இருந்தால் நிர்வாணப்படுத்தினா கூட பரவாயில்ல, ஆனால் பாப்பாத்திக்கு இது நடக்கக்கூடாதுங்கிறது தான் நிர்மலா அவருடைய வாதம். இப்படி தான் அவங்க ஊழலற்ற உத்தமர்கள். நாங்கள் அன்றைக்கி இதில் சுதந்திர தின உரையில் என்ன பேசுகிறார், ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, 10 வருஷமாக இதையே சொல்லிகிட்ருக்கார், ஊழலற்ற ஆட்சி எப்போ தான் கொடுக்க போகிறார் அப்படின்னு வந்த. ஆனால் ஒரு வகையில் ஒரு ஊழலை வந்து ஒழிச்சிருக்கிறார், அதை வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படின்னாக்கா அஜித் பவார் இருக்கார், அவர் மேலே 7000 கோடி ரூபாய்க்கு இன்னமும் 70,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. பாஜகவுக்கு வந்து மோடிக்கிட்டே அமித்ஷாக்கிட்டே ஞானஸ்நானம் வாங்கினார், ஊழல் உடனே ஒழிந்தது, துணை முதலமைச்சராக பதவியே இருக்கிறாரு. அப்படி தான் அவர் ஊழலை ஒழிக்கிற வழி இது தான். யார் ஊழல் செய்தாலும் எங்கள் கட்சிக்கு வந்தால் போடி வாஷிங் பவுடர் போட்டு தொடச்சிட்டு உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துரும், ஊழல் ஒழிஞ்சிருச்சா இல்லையா அதுதான் அவர் கேட்குறாரு. ஆக ஊழலே அவர் ஒழித்தது உண்மை, அது அது சுதந்திர தினத்தில் அவர் அதுதான் சொன்னார். இப்போ சிஏஜிபி அடுத்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது இந்த மத்திய ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படிங்கிற அந்த விஷயம். அந்த திட்டம் வந்து அந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட 7.5 லட்சம் மக்கள் ஒரே ஒரு கான்டாக்ட் நம்பரில் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது சிஏஜிஆர்கள் வெளியே இருக்குது. எப்படி அவ்வளோ பேர், 7.5 லட்சம் பேருக்கு எப்படி ஒரே கான்டாக்ட் நம்பர் கிடச்சிச்சு அப்படிங்கிற விஷயம், அது பேசுபடு பொருள் ஆனது உடனே வந்து அது குறித்து பாஜக சொல்கிறாங்க, 7.5 லட்சம் பேர்கிட்ட ஃபோன் டெலிஃபோன் கிடையாது அவங்ககிட்ட, அதெல்லாம் ஒருத்தர் நம்பரில் அவங்க இணைஞ்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. 7.5 லட்சம் பேர், அந்த ஒருத்தர் யார் என்ன அப்படிங்கிறதும் அதானி இருக்குது. அதானி, அம்பானி, வேறு யார், நீரவ் மோடி, இவங்க குரூப் தான் ஒன்று இருக்குது, ஒரு ஒரு கூட்டமே இருக்குது. பிரகலாத் மோடி, இத்தனை பேர் இருக்காங்கல்ல, யார் யாருக்கா அவங்க யாருதுலேயோ ஃபோனாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதானியாக தாங்க இருக்கும். இன்றைக்கி நாட்டை விற்றுப்பிட்டாங்கல்ல, இன்றைக்கி கூட ஒரு செய்தி பார்த்தேன், செங்கோட்டையில் வந்து அடுத்த வருஷம் கொடி ஏற்ற முடியுமா முடியாதோன்னு சொல்லிட்டு குமுறி குமுறி அழுதுகிட்டே இருக்கார். அப்போ அழுவ ஆரம்பித்தவர் இன்னும் நிறுத்தலை, விடி விடி அழுதுகிட்டு இருந்தார். அப்புறம் எப்படி நிறுத்துனீங்கன்னு, இல்லை செங்கோட்டையை வந்து நம்ம வந்து அதானிக்கு விற்றுட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து வருஷம் இல்லை டெய்லி கூட நம்ம கொடி ஏற்றலாம்னு சொன்னப்புறம் தான் அழுகையவே மோடி நிறுத்தினாருன்னு. அது இன்றைக்கி அவங்க எதை வைக்காதீங்க, 10 வருஷமாக ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதே தான் அவர் இன்றைக்கி வந்து அவர் எதை செஞ்சார், ஊழலற்ற ஆட்சி, வாரிசுகளற்ற ஆட்சினாக்கா, அப்போ பிரகலாத் மோடி, நீரவ் மோடி, ஜெய்ஷா இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதா இருக்கிறீங்க, என்ன பண்ணுறதா இருக்கீங்க? உங்கள் அண்ணனுக்கு சகோதரர்கள் 4 பேர் 4 வகையான பதவியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரொட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்கள்லாம் இன்றைக்கி வந்து தனி பிளேன் வச்சுக்கிட்டு போகிறீங்கங்கிறாங்க, சொந்த பிளேன் வச்சுருக்கீங்கங்கிறாங்க, அந்த அளவுக்கு பணக்காரராக இருக்கீங்க. ஊழலற்ற ஆட்சி, வாரிசுகள் இல்லாத ஆட்சி, இவங்கெல்லாம் இப்போ அண்ணன் இல்லைன்ட்டீங்களா, அவங்க அம்மாவுக்கு பிறக்கலையப்போ அவங்கெல்லாம், அதை கேள்வி தான் கேட்க வேண்டியிருந்தது. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இதில் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் என்னென்னா, 88,000 மக்கள் இறந்துட்டாங்க, நோயில் இருக்கும்போது சிகிச்சை பலனுக்கு இறந்துட்டாங்க. அந்த இறந்தவங்க பேரில் வந்து இன்சூரன்ஸில் இருந்துருக்கு, அந்த அமௌண்ட்டெலாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அமௌண்ட்லாம் யாருக்கு போச்சு அப்படின்னு இந்த சிஏஜி அறிக்கையில் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. தெரியல, சிஏஜியே கேட்குறாங்க, ஆடிட்டர் ஜென்ரல் கேட்குறாரு யாருக்கா போச்சுன்னு. இப்படி தான் இதான் ஊழலற்ற காட்சி, ஊழலே வரல, கணக்கில் வந்தால் தானே ஊழல், கணக்கே காட்டலையே. அதான் மோடி, அதுதான் சங்கிகள், அதுதான் அமித்ஷா, அதுதான் நிர்மலா சீதாராமன். விமானத்தினுடைய என்ஜின் பழுதாயிருக்கு, அந்த பழுதானதில் வந்து அதுக்கான இழப்பு 154 கோடி ரூபா இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து, அந்த இழப்புக்கான காரணம் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் அந்த கம்பெனி தான் காரணம் அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே இருக்குது. இதை சிஏஜி அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. இது கொடுத்தெல்லாம் வந்து ரொம்ப டீப் சைலண்ட்டாக இருக்காங்களே சார் பாஜகனும், டோட்டல் பாஜகனும் அமைதியாக இருக்காங்க. விமான அமைச்சர் தான் சொல்லணும், யார், மாதவராவ் சிந்தியா, யாரோ இருக்காங்க, அவர் தான் காங்கிரஸ்லேருந்து போனார், அவர் தான் பதில் சொல்லணும். எதுக்குமே பதில் வராதுங்க, சிஏஜி அறிக்கையெல்லாம் அவங்க கவலைப்பட போகிறதில்ல. அவங்க நான் தான் சொல்கிறேன்னே, மக்களை பற்றி எந்த அக்கறையும் இல்லாதவர்கள், தேர்தல் ஆணையம் கையில் இருக்குது, அமலாக்கத்துறை கையில் இருக்குது, சில குஜராத் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க, அவங்க இருக்கிறவரும் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்கணுங்கிற கட்டாயம் அந்த கட்சிக்கு இல்லைங்கிறவர்கள் இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லவும் போகிறது, கேட்க கவலைப்படவும் போகிறதில்ல. சிஏஜிக்கு குறிப்பாக முக்கியமாக ஒரு பாமர மக்கள் இதில் பாதிக்கப்பட்ட, டைரெக்டாக பாதிக்கப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஊரகம், ஒன்றிய ஊரக வளர்ச்சி அமைச்சகம், அந்த அமைச்சகம் வந்து முதியோர்கள், ஏழைகள், உடல்நல ஊனமுற்றவர்கள், பிறகு விதவைகள், இவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பணம், அவங்களுக்கான அந்த ஓய்வூதியமாக கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க, பென்ஷன் ஸ்கீம், அந்த விஷயத்தை, அந்த பணத்தை எடுத்து மத்திய அரசினுடைய சுவச் பாரத், பிரதமர் நரேந்திர மோடி சுவச் பாரத் திட்டத்துக்கு அதுக்கு விளம்பரத்துக்காக செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அந்த தொகையை தூக்கி அங்கே செலவு பண்ணியிருக்காங்க, அந்த அறிக்கையில் வெளியே இருக்குது. இதை விட என்ன வேணும், எந்த பணத்தை எடுத்து எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாருங்கள், தன்னுடைய விளம்பரத்துக்கு வயோதிகர்கள், ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்து தனக்கு விளம்பரம் தேடிக்கிற ஒரு ஆளை நீங்கள் பிரைம் மினிஸ்டராக வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறது?
அந்த பிரச்சனையில் மட்டும் கிட்டத்தட்ட 19 மாநிலத்தில் இருக்கிற அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. நாடு குட்டிச்சோராய் போச்சுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயங்க. இந்த சிஏஜி வந்து சொல்லுங்கிற அவசியமே இல்லை. உலகம் முழுவதும் தெரிஞ்ச விஷயம், இந்தியா குட்டிச்சோராய் போச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். தேர்தல் ஆணைய தலைவராக வர்ற ஒரு ஆள் இந்த பொறுப்புகளை உணரலைன்னாக்கா பொதுமக்கள் உங்களை பார்த்துக்குவாங்க. தேர்தல் ஆணையராக இப்போ இவங்க புது சட்டம் உணர்ந்து தனக்கு வேணுங்கிற ஆளை போட போகிறாங்க. அந்த தேர்தல் ஆணையருக்கு இப்போ நம்ம சொல்கிறோம், பொதுமக்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், இதில் ஏதாவது தில்லு முல்லு பண்ணி நீங்கள் மறுபடியும் அவரை கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா எச்சரிக்கையாக இருங்கள். 14 லூயி தனியாக கில்லட்டினில் இது பண்ணலை. அவருக்கு துணையாக இருந்த 4000 பிரபுக்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து தான் கில்லட்டினில் தலைவிட்டாங்க. இந்த ஊழலுக்கெல்லாம் நீங்கள் துணை போகிறதுக்கு அந்த அரசாங்கத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா தேர்தல் ஆணைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போகிற, மோடியால் நியமிக்கப்பட போகிற தலைவருக்கு நம்ம சொல்லிக் கொள்கிறோம், கில்லட்டின் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. இப்போ இந்த சிஏஜி அறிக்கையுடைய இந்த முக்கியமான இந்த 7 விதமான அந்த ஊழல் அவங்க பட்டியலிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது எந்த நேரத்தில் வெளிவருதுன்னா, பிரதமர் நரேந்திர மோடி வந்து 77வது இந்திய விடுதலை நாள் விழா உரையாற்றிட்டுருக்காரு, அதே காலகட்டத்தில் வெளிவருது. அவர் அந்த உரையில் வந்து ஊழலற்ற இந்தியாவை படைப்போம், ஊழல் கட்சிகளிலிருந்து இந்தியா நான் காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கலாம் அவர் பேசிட்டு, அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்ச ஊழல் என்னென்னுட்டு அறிக்கை வெளியிடுது. கிட்டத்தட்ட எதிர்கட்சி யாரும் செய்யலை, அரசாங்கத்தினுடைய பேரண்ட் பாடி அரசாங்க நிர்வாக அமைப்பு இதை வெளியிட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம், இது எந்த அளவுக்கு பாஜக பாதிப்பு உண்டாகிருக்கு, இது எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்க்குறீங்க? பாஜகவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. இந்த சிஏஜியா இருக்கார் ஆடிட்டர் ஜெனரல், அவரை நினைச்சா வருத்தமாக இருக்குது, அவருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த விஷயத்தை வெளியிட்டு பிரஸ் மீட் வச்ச காங்கிரஸ் தலைவர் ஸ்போக் பர்சன் பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் கொடுப்பாரா, அல்லது இந்த அறிக்கை வெளியிட்ட சிஏஜியை வந்து தேச துரோகி, இவன் வந்து அவங்க வீட்டு இடி ரைடு போகணும் அப்படின்னு, அவனை வந்து ஒன்று ரைடு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகலாம்னு ஒரு கேள்வி வச்சிருக்காரு. அப்படிதான் கொண்டு போவாங்க, அப்படிதான் போகும். அவங்களுக்கு அதான வேலை, யார் எடுத்து பேசினாலும் அவன் யோகியம், அவன் கட்சிக்கு வந்துட்டா யோகியம், அவ்வளோதான். அமலாக்கத்துறை தலைவர் ஒருத்தர் பதவியில் உண்டாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு, செப்டம்பர் ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்கி எதுக்காக, இந்த 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 இப்படி சேவை செஞ்சதுக்கு தான் இப்போ இது வாங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த அமலாக்கத்துறை தலைவர் வீட்டில் ரெய்டு பண்ணணும், அவர் என்னவாக இருந்தார் இப்போ என்னவாக இருக்காருங்க அதை ரெய்டு பண்ணணும். வள்ளுவர் அழகாக சொல்கிறாருங்க, களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கேடும், திருடி திருடி இந்த மாதிரி ஊழல் பண்ணி அயோக்கியத்தனம் பண்ணி நீ கொண்டு வர்ற அத்தனை பொருளுமே அப்படியே அளவிறந்தாவது, கணக்கு கண்ணுக்கு கணக்கு போட முடியாத அளவுக்கு பெருசாக வர்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே கெடும். கெடுன்னா நீயும் சேர்ந்து நாசமாக போவேன்னு அர்த்தம், ஜாக்கிரதை. இதை விட சுலபமாக சொல்ல முடியாது. பிரதமர் நரேந்திர மோடி இருக்கட்டும் அல்லது பாஜகவினராக இருக்கட்டும், கடந்த காலத்தில் வந்து காங்கிரஸ் மீது வச்சு விமர்சனங்கிற ஊழல் கட்சி கிட்டத்தட்ட 2G ஊழல் வந்து பல லட்சம் கோடி ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கிற விமர்சனம் வச்சாங்க. பட் அது கோர்ட்டில் என்னாச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம், அது ஃபேக்ட் ஒரு மாதிரி இருந்தாலும் அதோடய விஷயம் இப்படி இருக்குது. பட் இன்றைக்கு இந்த 7 ஊழல் அப்படிங்கிறது சிஏஜி வெளியிட்டிருக்க இந்த ஊழல் அப்படிங்கிறது, இதை சரியாக பாஜகவுக்கு எதிராக எதிர்கட்சியில் எடுத்து கரெக்டாக அரசியல் செய்வாங்கன்னு பார்க்குறீங்களா? எப்படி என்ன அரசியல் செஞ்சால் என்னங்க உங்களுக்கு? ஒன்றிய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் வந்து உங்கள் கையில் இருக்கிறபோது அது அதை என்ன பண்ணிட முடியும்? நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் என்னத்துக்கு நீங்கள் போகிறீங்க? போய் இப்போ என்ன பிரயோஜனம்? வரல சென்சாரம் எடுத்துகிட்டு வேறு சென்சாரம் வச்சுட்டாங்க, இன்றைக்கே கருத்து கணிப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்களே, வெற்றி வந்துடும் பாஜகவுக்கு வந்துடும் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்கிறாங்களே. எல்லாம் கருத்து கணிப்பு போடுவாங்க, அந்த கருத்து கணிப்பே என்னன்னாக்க அதுதான் தேர்தல் முடிவு, அதுதான் 57% ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், 57% எங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு அந்த புதுசாக வர்ற தலைவர் அதை பண்ணுவார், அதனால தான் உச்சநீதிமன்ற நீதிபதி எடுக்கிறாங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு, தேர்தல் இங்கே செத்து போச்சு, தேர்தல் இங்கே நேர்மையாக நடக்கலை, தேர்தல் நேர்மையாக நடந்ததுன்னா இவங்க காணாமல் போயிடுவாங்க. அந்த தைரியத்தில் தான் இவங்க பேசாமல் இருக்காங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே கவலை என்னென்னா, இந்த சிஏஜியாக இருக்கிற அந்த ஆடிட்டர் ஜெனரல் அவரை நினச்சி தான் வருத்தமாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன வேணாலும் ஆகலாம். ஏன்னா ஒரு ஜட்ஜே அவங்க வந்து ஒரு வழி பண்ண ஆட்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும். மிக நன்றி சார்.